ராபின்ஹுட் அப்படின்றவர் வந்து நேர்ல வந்தா எப்படி இருக்கும், இந்தியால அப்படிப்பட்ட ஒரு நபர் உயிரோடு இருந்திருக்காரு, அவருக்கு எதிராக 8 டிஃபரண்ட் ஸ்டேட்ல 112 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது, அவருக்கு வந்து 113 வருஷம் ஜெயில் டேர்மும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா அவர் வெறும் 20 வருஷம் மட்டுமே தான் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு. ஜெயில இருந்து தப்பிக்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அவருக்கு. அவர் இறந்து போனதே ஒரு மிகப்பெரிய மர்மம். இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்லப்படுற நட்வர்லாலுடைய கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்க வரதராஜா, வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, 1912 பீகார்ல பாங்க்ரா அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேரு தான் அவங்க அப்பா அம்மா மித்திலேஷ் குமார் ஸ்ரீவாத்சவா அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. அவரை தான் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் நட்வர்லால் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிரைட்டான ஒரு கிட் அப்படின்னு சொல்றாங்க. படிப்புல சும்மா பிச்சு உதறுவாராம். ஸோ இவருக்கு படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது காரணத்துக்காக இவர் வந்து லாயராக வந்து படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் லாயராகவும் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு வந்து படிப்புல மட்டுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, இன்னொரு விஷயத்துல அதை விட பயங்கர இன்ட்ரெஸ்ட், வேற லெவல்ல பண்ணுவாருன்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாறு வேஷம் போடுறது தான். யாராவது ஒரு கேரக்டர் மாதிரி நீ மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த கேரக்டரே வந்து டவுட் ஆயிடுவாரா, என்னன்னா நம்மளுடைய குளோன் வந்து நின்னுட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேலண்ட் மித்திலேஷ் குமார் ஸ்ரீவாஸ்தவா இருந்திருக்கு. அது மட்டுமே தானு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுடைய சிக்னேச்சர் எவ்வளவு கஷ்டமான ஒரு சிக்னேச்சரா இருந்தாலும் ஈஸியா அப்படியே தத்ரூபமா போடக்கூடிய ஒரு டேலண்டும் இவருக்கு இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டோடைய சிக்னேச்சரே சும்மா சூப்பரா போடுவாராம். அந்த அளவுக்கு இன்னொரு டேலண்ட்டுமே இருந்தது மித்திலேஷ் குமார் ஸ்ரீவாஸ்தவா, அதாவது நட்வர்லாலுக்கு. ஸோ இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நார்மலா தான் போய்கிட்டு இருந்தது. இவருக்கு தேவையான காசு எல்லாமே நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவருடைய கிராமத்துல வந்து ஃபுல்லா வறுமை மட்டுமே தான். இவர் சின்ன வயசுல இருந்தே யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கிராமத்துக்கு எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இவருடைய மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்படியே அவர் நடந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நபரை தடுத்து அவருக்கு வந்து தற்கொலை எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, 1000 ரூபாய் நான் கடன் வாங்கியிருக்கேன், அந்த 1000 ரூபாவை என்னால் திருப்பி கட்ட முடியல, இது தற்கொலையை தவிர எனக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் என்னுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து சொல்றாரு, 1000 ரூபாய் தானே, 1000 ரூபாவை நான் தரேன். யோசிச்சு பாருங்க, 1950ல 1000 ரூபாய் அப்படின்னா எவ்வளவு வேல்யூபிளான மணி. இப்போதைக்கு 1000 ரூபீஸ் ஒரு மிகப்பெரிய மணி கிடையாது, ஆனால் 1950ல 1000 ரூபாய் அப்படின்றது ஒன்லி பணக்காரங்க கிட்ட மட்டுமே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவர் வந்து நடந்து வந்துடுறாருப்பா. இவருடைய ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நம்ம என்னமோ சும்மா வாய் சவடால 1000 ரூபாய் கொடுக்குறோம் எல்லாம் சொல்லிட்டோம், ஆனா எப்படிதான் இந்த 1000 ரூபாவை அந்த நபருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் இவருக்கு இன்னொரு ஐடியா வருதுங்க. நம்ம தான் சைன் எல்லாமே சும்மா ப்ராப்பரா போடுவோமே, அதே மாதிரி மாறு வேஷமும் சும்மா நறுக்குன்னு போடுவோமே, ஏன் நம்மளுடைய ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் மாதிரி நம்ம மாறு வேஷம் போட்டுக்கிட்டு பேங்க்ல போயிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எழுதி அவங்கள மாதிரியே சிக்னேச்சர் போட்டு அந்த 1000 ரூபாவை வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு இவர் பேங்க்குக்கும் போயிருக்காரு, மாறு வேஷத்துல சிக்னேச்சரையும் போட்டிருக்காரு கிளைண்ட் மாதிரி, 1000 ரூபாவை ஈஸியா வித்ட்ரா பண்ணிருக்காரு, யாருக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் வரல. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போய் அந்த நபருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்த உடனே அந்த நபர் அப்படியே இவர் காலில் விழுந்து கும்பிட்டு இருக்காருங்க. அப்பதான் இவருடைய மனசுல வந்து ஒரு ரியாக்ஷன் வருது, சே ஒரு நபருக்கு உதவி பண்ணும் போது இந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுறாரு, அவருடைய உயிரையே நம்ம காப்பாத்திருக்கோம், இதே மாதிரி இந்த கிராமத்துல எத்தனை நபர்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் நம்ம இந்த கிராமத்தையே வந்து தூக்கி நிறுத்தக்கூடாது, கஷ்டப்படுற எல்லாருக்குமே நம்ம ஏன் உதவி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவருக்குள்ள வந்திருக்கு. அதுக்காக அன்னையிலிருந்து அவரு திருட்டுத்தனம் செய்ய ஆரம்பிச்சார். சோ ஆரம்பத்துல ரொம்ப சின்ன சின்ன திருட்டுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவர் லாயரா இருந்த காரணத்தினால கிரியலா தெரியும், இந்த மாதிரி இதே மாதிரி மாறு வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன திருட்டு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மள ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம தான் இந்த விஷயம் பண்றோம்ன்றது வந்து தெரிஞ்சிடும். சோ தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் திருட்டு பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்தியாவோட டாப் 3 ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் வந்து செலக்ட் பண்றாரு, டாடா பிர்லா அம்பானி. சரி இந்த மூணு பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சொத்து இருக்கு, இவங்க கிட்ட இருந்து இருக்கிற காசை எப்படி நம்ம ஆட்டையா போடலாம்னு யோசிக்கும் போதுதான் அப்ப இவருக்கு இன்னொரு சூப்பரான ஒரு ஐடியா வருது, நம்மளுடைய பேர்ல ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி ஓபன் பண்ணுவோம், அப்புறம் இந்த மூணு பேர்கிட்ட போயிட்டு நம்ம டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இவருக்கு வருது. ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாரா நட்வர்லால், டைரக்டா போயிட்டு களத்துல இறங்குறாரு, களத்துல இறங்கி இந்த மூணு பேர்கிட்ட இருந்து 40 லட்சம் ரூபாய் அபேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அடடா
நம்ம சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நினைச்சு கொடுத்தது வந்து சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இல்ல அப்படினு சொல்லிட்டு சோ நட்வர்லால் வந்து ஓவர் நைட்ல மோஸ்ட் வாண்டட் கிரைமினலா இந்தியால தேடப்படுறார் ஆனா இவர் எங்க இருக்காரு அப்படின்றது யாருக்குமே தெரியல அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனா இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு பண்ணோம் அதுக்கு அப்புறம் டாடா பிர்லா அம்பானி ஏமாத்துனோம் இதோட நிறுத்த கூடாதே இன்னும் பெருசா செய்யணும் அப்படினு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காருனா பல கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காருங்க எப்படிடா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் விற்க முடியும்னு கேட்டிங்கனா ஏதோ ஒரு தமிழ் படத்துல பீச்ச வந்து ஒரு தெலுங்கு கைக்கு வந்து வித்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தாஜ்மஹாலே வித்திருக்காருங்க ஒரு ஃபாரினர் வந்து சுத்தி பார்க்க வந்திருக்காரு அவர்கிட்ட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட அட்டஸ்டேஷன் மாதிரியே ஒன்று ரெடி பண்ணி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட சிக்னேச்சரை பக்காவா போட்டு இந்த தாஜ்மஹால் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வித்திருக்காரு ஒரு வாட்டி இல்ல மூணு வாட்டி தாஜ்மஹாலை வித்திருக்காரு என்னடா சொல்ற தாஜ்மஹாலே வித்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா தாஜ்மஹாலை மட்டும் அவர் விக்கலங்க வேற என்னென்ன வித்திருக்காரு தெரியுமா ரெட் போட்டோ வித்திருக்காரு ராஷ்டிரபதி பவனை வித்திருக்காரு அது மட்டுமே இல்லாம பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் இந்தியாவும் வித்திருக்காரு உள்ள இருக்க 545 எம்பியும் சேர்த்து வித்திருக்காரு இதுல 545 எம்பியில கிட்டத்தட்ட 300 எம்பி இவருடைய கையால அவங்களுக்கு உண்டான கமிஷன்ஸும் போயிருக்கு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கிரிமினலை தேடி பயங்கரமா எல்லா ஸ்டேட்லயும் இவருடைய பேர்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது குறிப்பா சொல்லணும்னா 8 ஸ்டேட்ல இவருக்கு எதிராக 112 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படுது அதுக்கப்புறம் இவரை ஃபைனலா கேப்சரும் பண்றாங்க கேப்சர் பண்ணிட்டு இவருக்கு வந்து ஜெயில் டைம் அனௌன்ஸ் பண்றாங்க 113 வருஷம் ஒரு ஒரு வாட்டியும் ஜெயிலுக்கு போடும்போது இவர் எப்படியாவது ஏதோ ஒரு தந்திரத்துல மாறு வேஷம் போட்டுட்டு தப்பிச்சிருவாராம் ஒரு வாட்டி எப்படி தப்பிச்சிருக்காரு தெரியுமா அவருடைய சைஸ் எக்ஸாக்டா மேட்ச் பண்ற மாதிரி ஒரு போலீஸ்காரருடைய யூனிஃபார்மை திருடி இருக்காரு திருடிட்டு அந்த போலீஸ்காரருடைய யூனிஃபார்ம் இவர் போட்டுக்கிட்டு ஈஸியா ஜெயில இருந்து நடந்தே தப்பிச்சு வெளியே வந்திருக்காருங்க இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிரிமினல் நட்வர்லால் அவர் வந்து அவருடைய கிராமத்துல வந்து உண்மையான ஒரு ராபின் ஹுட்டாவே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு இப்படியே இவர் இவ்வளவு காசு வந்து திருடி இருக்காரு ஆனா அவருடைய கிராமத்துல அவருடைய ஓட்ட வீட்டுல தான் தங்கி இருக்காரு இன்ஃபேக்ட் அவருடைய வீடுமே வந்து பாத்தீங்கன்னா மின்னல் தாக்கப்பட்டு வீடு இடிஞ்சு போயிருக்கு வீட திருப்பி கூட கட்டல அவர் வந்து அதே வீட்டுல தான் இருந்திருக்காரு ஆனா அவங்களுடைய கிராமமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பா இருந்திருக்கு இவருடைய பீரியட்ல அவங்களுடைய கிராமத்துல இருந்த எல்லாருக்குமே சூப்பரா உதவி பண்ணிட்டு இருந்திருக்காரு சோ இப்படியே வந்து இவர் ஜெயிலுக்கு உள்ள போறதும் ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே வரதும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வாடிக்கையாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு சோ ஃபைனலா இவருடைய கடைசி ஜெயில் எஸ்கேப் எத்தனை வயசுல தெரியுமா இவருக்கு 84 வயசு இருக்கும்போது 1996ல இவர் வந்து உடம்பு சரியில்லாத ஒரு காரணத்துக்காக இவரை வந்து AIIMS அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் மூலமா இவரை வந்து கூட்டுக்கிட்டு போயிருக்காங்க டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இவர் எஸ்கேப் ஆனவர் தான் அதுக்கப்புறம் இவரை யாருமே வந்து பார்க்கல அதுக்கப்புறம் என்னப்பா ஆச்சு நட்வர்லால் இறந்து போயிட்டாரான்னு கேட்டீங்கன்னா எஸ் இறந்து தான் போயிட்டாரு ஆனா அவருடைய சாவுலயே ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குங்க அப்படி என்னப்பா மர்மம்னு கேட்டீங்கன்னா அவருடைய தம்பியான கங்கா பிரசாத் ஸ்ரீவாஸ்தவா 1996ல ஒரு கிளைம் பண்ற இந்த மாதிரி இவர் தப்பிச்சு ஓடி வந்தாரு லக்னோல வந்து தங்கி இருந்தாரு அதுக்கப்புறம் உடல்நிலை ரொம்ப சரியில்லாம அவர் 1996ல இறந்து போயிட்டதாகவும் இவருடைய அஸ்தியை வந்து நாங்க கங்கா ரிவர் எடுத்துட்டு போய் கரைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி சொல்லியிருக்காரு இப்படியே வந்து போயிருச்சு எல்லாருமே நட்வர்லால பத்தி மறந்துட்டாங்க 2009 வரைக்கும் 2009ல அவருடைய லாயர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நட்வர்லால் மேல இருக்கிற எல்லா கேஸையும் நீங்க ஜப்தி பண்ணுங்க ஏன்னா 2009ல தான் அவர் இப்ப இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இறந்து போன ஒரு நபர் இன்னொரு வாட்டி இறந்து போயிருக்காரா தலசுத்துல இந்த மாதிரி அவருடைய சாவுல கூட ஒரு மர்மத்தை விட்டுட்டு போயிருக்காரு நட்வர்லால் சோ நட்வர்லாலோட கதையில இருந்து நம்ம எந்த விஷயத்த கத்துக்க முடியும்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா தப்பு செய்யறது கூட கரெக்ட் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா என்னுடைய டேர்ம்ல வந்து தப்பு செய்யாம தான் ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பர்சனுடைய பிரிசப்ஷன் வந்து கரெக்டா இருக்காது டிஃப்ரெண்டா இருக்கும் சோ நட்வர்லால் வந்து இன்னொரு பிரசெப்ஷன் அவருடைய லைஃப்ல வச்சிட்டு இருந்தாரு சோ அவருடைய லைஃப் ஸ்டோரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இல்லைனாலும் ஒரு மாதிரி ஃபன்னியா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரு சேல் பண்ண விஷயத்திலே எந்த விஷயம் நீங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப் தேங்க்யூ பாய்